பாருங்க, இந்த ஓவர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய். இதெல்லாம் போட்டு வந்துருக்குன்னா வந்ததுலேருந்து என் ட்ரெஸ் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லவே இல்லை. தம்பி வந்து சொந்த காஸ்டியூம் தானே? ஆமாம். இங்கே பார், ஸ்பான்சர் காஸ்டியூம். எதை பற்றி பேசணும்? முதல்ல இந்த விருது வழங்குறதுக்காக இவர் பார்க்கும் போதெல்லாம் எப்பவுமே ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறாரு. அப்படிப்பட்ட வாவ் மியூசிக் டைரக்டர் இருக்கிற அடியரிஸ்ட் டிஎஸ்பி ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். உங்களுக்காக ஒரு பஞ்ச் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் சார். டக்குன்னு ஒரு வேலையை முடிக்கணும்னா ASAP, டக்குன்னு ஒரு ஹிட் பாட்டு போடணும்னா டிஎஸ்பி. பத்தாது, அவன் மூணு நாள் யோசிக்க, நல்லா ஒரு தடவை கை தட்டிடுங்க. அடுத்த பாட்டுக்கு ஹுக் லைன் வேணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏதோ உடம்பெல்லாம் டைட் பண்றீங்க, மசில்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்றீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ ஆயிருவீங்கன்னு தோணுது. தப்பை குறைக்கிறேங்க, அவ்வளவுதான். இல்ல சார், இப்ப மியூசிக் டைரக்டர்லாம் ஹீரோ ஆகிறது ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க எதுவும் ஹீரோ ஆண்டிவே? பெண்களுக்கான ஒரு அவார்ட் ஷோ, பெண்களை நினைச்சு பெண்களுக்காக மட்டுமே லைட்டா ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா அடுத்து நாமினி பேர்லாம். மியூசிக் டைரக்டர்லாம் கூப்பிட்டு பாட வைக்கலாம்னா தெய்வ குத்தம் ஆயிரும். என்ன பாட்டாக இருக்கும்? இல்ல, இந்த மாதிரி ஒரு இவெண்ட்ல ஒரு பெண்களை பத்தி ஒரு பாட்டு பண்ண கொஞ்சம் மரியாதை உள்ள பாட்டா ஒண்ணு பாடணும். கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே, கூட இல்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல, என் மனதில் நனதை வைத்து இதுதான் காதல் என்றாளே. ஓ, சூப்பர் சார். இந்த பாட்டுல வந்து தேங்க்ஸ் ஃபார் தி ரிதம். இந்த பாட்டில் வந்து இளைய தளபதியோட ட்ரெஸ் வந்து சூப்பராக இருக்கும். காஸ்டியூம்ஸ் வந்து நிறையா காஸ்டியூம் டிசைனர் தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம காஸ்டியூம் டிசைனரோட நாமினிஸ் போகலாம். எஸ், லெட்ஸ் வாட்ச் அவுட் ஃபார் தி நாமினிஸ் ஆஃப் த பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் அட் தி JFW மூவி அவார்ட்ஸ் 2019. இரவி JFW மூவி அவார்ட்ஸ் 2019. சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் பார்வை கொண்டு வட்டப்பாறையின் மேல் ஏகால காணி செக்க சிவந்த வானம் பாஸ் பண்ணுவையே. ஏ அன்பே, நீங்கறியா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்ரா, அப்படி வெளியே போய் உட்காந்துங்க போங்க. இல்லனா அம்ருதா ராம் வட சென்னை விஜயலட்சுமி எல்லாம் விட்டாலே எல்லாம் விட்டா பூர்ணிமா ராமசாமி காற்றின் மொழி அனுவர்தன் காலா. எஸ், டிஎஸ்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டிங்கின் மூலமாக தி பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் என்ற விருது கோஸ் டு. ஓகே, தி வின்னர் ஆஃப் தி பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் இஸ் நன் அதர் தென் அம்ரிதா ராம். அதுக்கப்புறம் என்னோட எல்லா டூர்ஸ் எல்லா ஷோஸ் எல்லாமே அவங்க வந்து ஸ்டைலிங் அண்ட் காஸ்டியூம் டிசைன் எவ்ரி திங் என்னோட ஷோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த வாட்டி நாங்கள் யூஎஸ் டூர் போனப்போ அந்த டைமில் தான் வட சென்னை ஃபிலிம் ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த மூவியோட ப்ராக்ரெஸில் வந்து இவங்க அந்த படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணாங்க, எங்கெல்லாம் அலைஞ்சாங்க, நாங்களும் கூப்பிடுவோம், ஐயோ நம்ம ஷோ போகணுப்பா, இந்த சாங்கு இதெல்லாம் ரெடி பண்ண எங்கே இருக்கீங்கன்னா ஏதோ சொல்லுவாங்க. அந்த லோக்கல் மார்க்கெட்லாம் சுற்றின்னு இருக்கேன், அந்த பழைய
90s, 80s, whatever you did. அந்த டைமோட ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கிளாத்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ அங்கே போய் அந்த டையிங் பண்ணுறேன், அதோட பிரிண்டிங் போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்களோட கண்டக்டர் ஒருத்தருக்கார் சிட்டி சார்னு சொல்லிட்டு, அவருடைய ஹீஸ் அரௌண்ட் 65 இயர்ஸ் ஓல்டு சம்திங். ஸோ அவருடைய சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டேன். அந்த ஆல்பம்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்து எடுத்துப்போம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் பார்த்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி, ஸோ ஷி டிட் அண்ட் புட் இன் அ லாட் ஆஃப் ஒர்க் அண்ட் புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு மேக் the look of this film look like whatever it looked like. So, so I think she really deserves a big round of applause. And I feel really, really so good because first of all, I respect and love my mother and my sister. And because they play a very, very important role in order. I think ellaroda vaalkiyilum amma sisters ella vandu romba romba important role. So the way women work towards any goal, I think even over 100 men put together cannot overdo it. என்னோட ஃபீலிங், என்னோட பர்சனல் ஃபீலிங். நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்வேன், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பல கஷ்டத்தில் வந்து எங்களெல்லாம் வளர்த்துருக்காங்க, அம்மாவும் அப்பாவும் சரி. பட் தென் மாம் ஹஸ் டேக்கன் இட் இன் வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ். ஸோ நான் சொல்வேன், எங்கள் அம்மா கிட்ட சொல்வேன், உனக்கு இருக்கிற அந்த ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், பேஷன் மட்டும் எனக்கு இருந்ததுன்னா இன்னரும் ஐ விட் ஹவ் பிகம் அன் இன்டர்நேஷனல் ஸ்டார் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒர்க் மதர்ஸ் டூ. அண்ட் ஐயோ இன்னைக்கு பிரியாணி சாப்பிடும் போல இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு போயிட்டு ஒரு 1 hour டே இதடா சொன்ன, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் எனக்கு மியூசிக் பண்ண தெரிஞ்சால் நான் இன்னொரு 1000 படம் பண்ணியிருப்பேன். ஏன் சொல்கிறேன்னா, தட்ஸ் அ பவர் வித் விச் விமென் டூ ஒர்க். ஸோ ஐ எம் ரியலி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ ஆம் ஆனர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன், டு பி கிவிங் அவே அன் அவார்ட் டு giving away an award. And அதுவும் எஸ்பெஷலி சின்ஸ் ஐ நோ த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன் ஷி புட்ஸ் இன், ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி கிவிங் அவே திஸ் அவார்ட் டு அம்ரிதா. அண்ட் ஐ ஃபீல் தட் ஷி டோட்லி டிசர்வ்ஸ் இட். மேடம், இப்போ நீங்கள் வட சென்னைக்காக வின் பண்ணியிருக்கீங்க. வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் இருக்கும், ஒரு கைதி ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் கைதி ட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி ஒரே பேட்டர்ன் ஆஃப் ட்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? அதில் என்ன டஃப் இருக்கும்? தேங்க்யூ JFW, ஐ ஃபீல் ஸோ ஆனர்ட் டு பி ஹியர். தேங்க்யூ பீனா ஃபார் திஸ் வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். எஸ், வினிங் இன் அவார்ட் ஃபார் வட சென்னை இஸ் சர்டன்லி வெரி வெரி ஸ்பெஷல் பிகாஸ் அஸ் தேங்க்யூ ஸோ மச் தேவி. பிகாஸ் இல்லை, அந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். பட் ஆல் கிரெடிட் டு ஆர் பாஸ், எங்கள் இயக்குனர் வெற்றி சார். ஸோ யா, எதில் யாருமே கைதி ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. அது அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அதான் டவுட், சார் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்களா இல்லை எப்படி போட்டிருப்பாங்க? இல்லை, அக்யூஸ் கான்விக்ஸ் அதெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா நான் பட்டு பட்டுன்னு பாயிண்ட் பிரித்து வச்சு சொல்லிடுவேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக படிச்சுட்டு அப்படி தான் பண்ணோம். ஸோ எஸ் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் கீப் இட் ரியலிஸ்டிக். பிகாஸ் ஆமாம், ஏன்னா நிறைய புது ட்ரெஸ் இல்லை பழசு பண்ணி போடணும் இல்லையா? பழசு பண்ணி போடணும். அது எப்படி அழுக்கு பண்ணீங்க? அது ஒரு 20-30 தடவை துவைச்சிருப்போம். ஏன்னா இந்த அம்பர் பவுடர் அதெல்லாம் போட்டோன்னா எங்களை அந்த கதவு வழியாக வெளியே அமைச்சிருவார் டைரக்டர். ஏன், அது தானே உங்கள் வேலை, அது நீங்கள் யோசிக்கணும்ல, அது கரெக்டாக பண்ணணும்ல அப்படிவார். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் வெற்றி சார் ஃபார் ட்ரஸ்டிங் சச் அ பிக் ஃபில்ம் ஆன் மீ. பிகாஸ் இப்போ நான் இப்போ இருக்கிறது என்னோட ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் பார்த்தாலே இவங்கள வட சென்னை பண்ணாங்க. அண்ட் வெரி வெரி பிக் தேங்க்யூ டு ஆல் மை ஆக்டர்ஸ், தனுஷ் சார், ஐஷு, ஆண்ட்ரியா, எல்லாருமே. பிகாஸ் தே ஆர் வெரி கிரேஷியஸ்லி ஓர் எவ்ரி திங் அண்ட் தே யூஸ் டு காம்ப்ளிமெண்ட் மீ எவ்ரி டைம் ஐ கேவ் தெம் சம்திங். அது ரொம்ப கண்டராகவே இருக்கும் சம்டைம்ஸ், இல்லை அந்த பீரியடில் அப்படி தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தனுஷ் சார், எவ்ரிபடி, யூனோ. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ஒன்ஸ் அகேன் மை இயக்குனர். அண்ட் தென் எஸ், for me, my family, my husband, my son is here. They are my very, very big support because I was hardly home while I was doing that film. Indian 2 pathi solungla, Indian 2 oriya complete costumes pathi. Working with a legend, enna solla mudiya ulaganaayaganoda, I'm always in awe. Set la avaru avaru paakumbodhu I'm like Shankar sir o avangaloda, it's that the journey has just begun. It's been great so far. Thank you, Amritha. And the issue then, the costume pathi edavadhu solliduma? Unga costume illa perfect ah irukku. Black can never go wrong. So you're wearing black, romba nalla irukken la black. Thank you so much. Thank you. Thank you. Yes. Endha padam Aradhana baby ku romba pidikum? Enna pa, oru padamum pidikada? மறுன்னு சொல்லி அந்த டைட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் சூட் ஆகும். நல்லா சூட். தமிழ் சினிமா should be proud of this. அகிரேன் முத்தம் கொடுப்பேன், எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. Those in 18 months.
வந்து இட் சா சம் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் இன் தமிழ்.